கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராயபுரம். ராயபுரத்தில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு 20 feet ரோடு, எப்பயும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் உங்களுக்கு. இந்த ரோட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டில் இன்கம் வரக்கூடிய ஒரு ஹவுஸ்ன்னு சொல்லலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். போர்ஷன் வைஸ் கட்டிருக்காங்க உங்களுக்கு, போர்ஷன் போர்ஷனாக கட்டிருக்காங்க, இல்லை ஃப்ளாட் டைப்னு கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 years ஓல்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி, 20 feet ரோடில் இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. ஃபுல்லாக வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதை பார்த்தனா தெரியும். கீழே வந்து கார் பார்க் கொடுத்துட்டார். நம்ம போகலாம். ரோட்லேருந்து மேலே ஹைட் ஏற்றி தான் வீடு வந்து கட்டிருக்காங்க உங்களுக்கு. ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா உங்களுக்கு. இது நியர் கல்மண்டபம்னு சொல்லுவாங்க, கல்மண்டபம் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. மேலே வந்து ரொம்ப ஹைட் ஏற்றிருக்காரு, நல்லா பில்லெல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு ஃபவுண்டேஷன் எல்லாமே அவங்களோட ஓன் யூஸ்க்காக பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. அதுக்கப்புறம் வந்து ரெண்ட் விட்டுறாங்க. இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்காக முக்கியமான காரணம் வந்து வெளியில் வந்து சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு கிளினிக் போடுறதால. அது வந்து இங்கே வந்து இதை இப்போ சேல் பண்ணுறாங்க. கீழே வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 பில்லர் கீழே இறக்கியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. கீழே வந்து ஒரு 6 to 8 கார் பார்க் வரைக்கும் நீங்கள் கார் பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பில்டர்ஸ் எல்லாமே கீழே ஒரு ஒரு வீடு போட்டுட்டு தான் மேலே கட்டுவாங்க, டிவியேஷன் பண்ணி கீழே கட்டிட்டு தான் மேலே கட்டுவாங்க. இவர் ப்ராப்பராக கீழே வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் விட்டாங்க, விட்டுட்டு தான் வீடு கட்டிருக்காங்க உங்களுக்கு. இதுமாதிரி மணி மைண்டில் இவங்க பண்ணலை, ஓன் யூஸ்க்காக பண்ணதால் வந்து ஓன் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து ரெண்டு விடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க உங்களுக்கு. அதனால தான் கீழே வந்து ஃபுல்லாக கார் பார்க்கிங், யாருமே அது மாதிரி வந்து ஃபுல் கார் பார்க்கிங் விட மாட்டாங்க. இந்த இடத்த வந்து பில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிடுவாங்க. 35 feet ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு, ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 35 feet. இங்கேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் கொஞ்சம் இப்படி கட் ஆகுது ப்ராப்பர்ட்டி, இந்த பக்கம் பெருசாக, அதாவது நார்த் ஈஸ்ட் வந்து வளர்ந்துருக்கும் சொல்லுவாங்க. உள்ளே பார்க்கலாம். இந்த பக்கமும் நீங்கள் வந்து கார் பார்க் பண்ணலாம், இந்த ஃபில்ல இந்த பக்கம் ஃபுல்லாகவே பைக் பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்தளவுக்கு வந்து பெரிய இடம் உங்களுக்கு. பில்லர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 13-14 பில்லருக்கு மேலே இருக்குது. நான் கவுண்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 14 பில்லருக்கு மேலே வருது உங்களுக்கு. நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். கீழே வந்து ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, இருக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தெளிவாக தரேன். நம்ம மேலே போயிட்டு ஒரு வீடு சாம்பிள் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே டென்டன் ஃபுல் ஆக்குப்பை ஆகிருக்காங்க. ரோட் சைடு இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாடகை கொடுக்குறாங்க. ஒரு வீடுக்கு வந்து 30 ரூபா, கீழே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் 30, 30, 60. அடுத்த வீடு இந்த பக்கம் இருக்க வீடு ரெண்டுமே 25,000 ரூபா வாடகை, 25, 25, 50. மொத்தம் 110,000 ரூபா உங்களுக்கு வந்து வாடகையாக வந்துட்டுருக்கு. நான் மேலே காமிக்கிறேன். மேலே வந்து டாப் ஃப்ளோர் வந்து நல்லா பில்லர் எழுப்பி போடுறதால கீழேருந்தே ஸ்ட்ராங்காக பில்லர் போட்டிருக்காங்க. அதனால் வந்து மேலே இன்னொரு ஃப்ளோர் போடலாம் நீங்கள், அதையும் நான் வந்து காமிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து லிஃப்ட்டில் போகலாம். லிஃப்ட்டில் போகிறதுக்கு 2 பேர் 3 பேர் அட் டைம், ஆக்சுவலாக 6 மெம்பர் கெப்பாசிட்டியான லிஃப்ட்டு தான், பட் 2-3 பேர் போகிற மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு இந்த பக்கம் நடந்து போகிறதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிரில் கேட் போட்டு ஸ்ட்ராங்காக வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம மேலே போய்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு ஒரு வீடு சாம்பிள் பார்த்துடலாம். மேலே நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நம்ம சொன்ன மாதிரி வந்து ரெண்டு வீடு, ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் ஒன்று வந்து வெஸ்ட் ஃபேஸிங் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இன்னொன்று ஈஸ்ட் ஃபேஸிங் ஃபேஸ் பண்ண மாதிரியும் வீடு இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து டெனன்ட் இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு வீடு சாம்பிளுக்கு நம்ம வந்து எடுக்கிறோம். இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் வீட்டை வந்து நம்ம சாம்பிளுக்கு எடுக்கிறோம் உங்களுக்கு. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரில் கேட் கொடுத்து பின்னாடி வந்து கதவு வச்சுருக்காங்க உங்களுக்கு. ப்ளஸ் அதுவும் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா கதவுலேயும் வந்து லென்ஸும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக யார் வராங்க போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி லென்ஸும் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து எல்லா வீட்டு டிசைனும் கதவு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டீ கூட்டில் தான் கதவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. உள்ளே நம்ம வந்திருக்கோம். இப்போது உள்ளதுக்கப்புறம் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1300 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு ஒரு ஒரு வீடுமே வந்து 1300 தான் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ள போகலாம். பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ராயபுரத்தில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ரைம் லொக்கேஷன் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறேன். இவங்க திங்ஸ் இப்போ வச்சுருக்காங்க, அப்படியே தான் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஷோபா பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பேர் உட்கார மாதிரி ஷோபா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயே டைனிங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஷோபா ப்ளஸ் டைனிங்கோட இருக்குது உங்களுக்கு. இந்த சைட்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நல்ல வந்து ஒரு பெரிய ஹால் உங்களுக்கு. ஹாலில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காமன் பாத்ரூம் உங்களுக்குங்க. இந்த காமன் இந்தியன் டைப் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு மொத்தம் மூணு ரூம், மூணு பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு. இது ஒரு பெட்ரூம், நல்லா பாருங்கள். கட்டிலெலாம் போடுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்குது பாருங்கள். ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து கம்ப்யூட்டர் டேபிளும் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப பார்த்து பார்த்து அவங்க ஓன் யூஸ்க்காக பண்ணது. இப்போ வேறு சில காரணங்களுக்காக வந்து அவங்க இதை கொடுக்குறாங்க. ஃபேமிலி வந்து டாக்டர்ஸ் ஃபேமிலின்றதால் அவங்க வந்து ஒரு கிளினிக் போடுறதுக்காக இதை வந்து கொடுக்குறாங்க. அதான், வேறு எதுவும் ரீசன் கிடையாது. இதில் நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு வீடு உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பால்கனி நம்ம பார்த்தோம்போ ரோட் வியூ நீங்கள் வந்து பார்க்கலாம். கார் ஃப்ரீயாக வரலாம் உங்களுக்கு. கார் வர அளவுக்கு ஒரு 20 feet ரோடு தான் உங்களுக்கு. போக போக இன்னும் பஜார் வரும் உங்களுக்கு. நியர் கல்மண்டபம் கிட்டே வரும் உங்களுக்கு. அங்கே உள்ள வண்டி ரோட்லேயே நிற்கிது உங்களுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாத்ரூம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அவங்களுக்கு காமிக்கல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் வைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங்காக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. நிறைய வீட்டில் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஒரு பெட்ரூம் போட்டாங்கன்னா அதோட இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் உங்களுக்கு. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு. ரெண்டு பெட்ரூம் வந்து வெளியில் வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்ரூம். இங்கே ட்ரெஸ்ஸிங் கபோர்ட். இந்த பக்கம் வெளில வந்தீங்கன்னா இது ஒரு பால்கனி. ரோட் சைடு வந்து ரெண்டு பால்கனி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெட்ரூமுக்கும் பால்கனி இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து 10 நான் வந்து ரொம்ப கிளியராக காமிக்கல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுறேன். இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு. இந்த பக்கம் பாத்ரூம். எல்லா பெட்ரூம்லையுமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ப்ளஸ் காமன் பாத்ரூம், கெஸ்ட் யாரும் வந்து காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் இருக்குது, கிச்சனும் நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து கிச்சன் உங்களுக்கு. கிச்சன் வந்து போதுமான ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு. கம்போர்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டோர் ரூமு, இது வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் பூஜை ரூமாக நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் தான், பூஜை ரூம் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் கொடுத்து சேஃபாக தான் வச்சுருக்காங்க எல்லாமே. நல்லா சேஃபாக இருக்கும் உள்ள. இப்போதைக்கு ஒரு வீடு உங்களுக்கு வந்து சாம்பிள் காமிச்சிருக்கோம். நம்ம மற்ற ஃப்ளோர்லாம் நம்ம வந்து அப்படியே காமிக்கிறேன். ஓப்பன் டெரஸ், மேலே டெரஸ் எப்படி இருக்குது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு. மேலே வந்து மொட்டை மாடி நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு பெனிஃபிட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா பில்லர் ஸ்ட்ராங்காக பண்ணி மேலேயும் இன்னொரு ஃப்ளோர் போடலாம் நீங்கள். அதாவது மேலே இன்னும் வந்து ஒரு மூணு பெட்ரூம், ரெண்டு வீடு போடலாம் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு தான் கட்டியிருக்காரு. ரெண்டு ஃப்ளோரு, மொத்தம் 4 வீடு. இன்னொரு ஃப்ளோர் மேலே நீங்கள் போடலாம். அவரும் அதான் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லர் ஸ்ட்ராங்காக எதிர் எழுப்பியிருக்காங்க. இந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே நீங்கள் இன்னும் ரெண்டு வீடு போட்டுக்கலாம். இன்னும் ரெண்டு வீடு போட்டிங்கன்னா இன்னொரு 50,000 உங்களுக்கு வந்து அதிகமாக வரும் ரெண்ட். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் மட்டுமே உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ரெண்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா 110,000 வருது உங்களுக்கு. இன்னும் ஒரு 50,000 உங்களுக்கு வந்து ரெண்டில் வந்து அதிகமாக வரும். ப்ளஸ் வந்து லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,843 ஸ்கொயர் ஃபீட்டு. 35 feet ஃப்ரண்டேஜ், பேக்கில் 37 வரும், சைடில் 86-60 அது மாதிரி வரும் உங்களுக்கு. வெஸ்ட் ஃபேஸிங் பில்டிங்கு, உள்ளே வந்து ரெண்டு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு, ரெண்டு வெஸ்ட் ஃபேஸிங் வீடு. ரொம்ப நல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடு தான் ப்ரைம் லொக்கேஷன். ராயபுரத்தில் வந்து ப்ரைம் லொக்கேஷன் இது. மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை பில்லர் எழுப்பியிருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5 இந்த பக்கமே வந்து ஒரு 5 பில்லருக்கு மேலே இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக. நல்லா ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷன் இது உங்களுக்கு. நல்லா மேலே இன்னும் ரெண்டு ஃப்ளோர் போட்டிங்கன்னா நல்லா ரெண்டில் இன்கம் வரும். ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் இங்கே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்பட்டவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவல் தான் பண்ணியிருக்காங்க. 2,843 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா நியர்லேயே வந்து
5200 சம்திங் வரும் உங்களுக்கு பில்டப் வந்து 5252 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது உங்களுக்கு. நியர் வந்து பீச் போனாலும் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. நேராக கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிங்கன்னா நீங்கள் பீச்சுக்கு போயிடலாம். நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப நியர்பை லொக்கேஷன் சொல்லலாம் உங்களுக்கு. பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன் இருக்குது உங்களுக்கு பக்கத்தில். மெட்ரோ ஸ்டேஷனும் வந்துட்டுருக்கு பின்னாடி போனீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட தான் உங்களுக்கு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.50 crore கோட் பண்ணுறாங்க. எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 இந்த இடம் வாங்கினவங்க 2016 ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணது 2017. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். இது 5 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். 110,000 ரெண்டில் வருது, ப்ளஸ் ஒரு 50,000, 160,000 வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அது நீங்கள் மேலே ரெண்டு வீடு கட்டினீங்கன்னா 160,000 வரும். வித் லிஃப்ட் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும். லிஃப்ட்டில் ரெண்டு பேர் போகலாம், ரெண்டு பேர் டு மூணு பேர் அந்த டைமில் போகலாம். கீழே கார் பார்க்கிங், கீழே 7-8 கார் பார்க் பண்ணலாம். நாங்கள் ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாராவது ரெடியாக இருந்தீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சேனல், என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.